மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர் அவர் மறைந்த பிறகு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த இடைத்தேர்தலில் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக ஏறக்குறைய 85 கோடி ரூபாய்க்கு மேலாக பட்டுவாடா செய்யப்படுவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொண்டதை தேர்தல் ஆணையம் மற்றும் வருவாய்த்துறை கண்டுபிடித்து அந்த தேர்தலை நிறுத்தினார். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிறுத்திய பொழுது நான் ஊடகங்களுக்கு சொன்ன பொழுது, இந்த இதுபோன்று வந்து வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது என்ற அநாகரிகமான போக்கு தமிழகத்திலே கடந்த சில வருடங்களாக இடைத்தேர்தலிலும் பொதுத்தேர்தலும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான போக்காக வருகிறது. எனவே அதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் முன்மாதிரியாக அமைய வேண்டும். யாரிடத்திலிருந்து பணம் கைப்பற்றப்பட்டதோ, எந்த கட்சியின் சார்பாக இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு உண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோ, அந்த கட்சி தடை தேர்தலிலிருந்து போட்டியிடுவதற்கு வந்து தடை விதிக்க வேண்டும். இதற்கு ஒரு முடிவு காணாமல் தீர்வு காணாமல் எந்த காரணத்தை கொண்டும் ஆர்கே நகருக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்படக்கூடாது என்று அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட உடனேயே என்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தேன். அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு அப்பொழுது என்ன குற்றச்சாட்டுடைய அடிப்படையில் தேர்தல் நிறுத்தப்பட்டதோ அதற்கு ஒரு தீர்வு காணாமல் தேர்தல் ஆணையம் ஆர்கே நகருக்கு தேர்தலை அறிவித்தது எந்த விதத்திலும் ஜனநாயகத்தினுடைய மாண்பை காக்கக்கூடிய நடவடிக்கை அல்ல என்பதே புதிய தமிழகம் கருத்தின் கருத்தாகும். எனவே இந்த இடைத்தேர்தலே மீண்டும் வல்லான் வகுத்ததே வழி என்ற அடிப்படையிலே மீண்டும் பணம் கொடுத்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாகக்கூடிய நடவடிக்கைகள் தான் இருக்குமே தவிர இது எந்த விதத்திலையும் ஜனநாயகம் காப்பாற்றப்படாது. எனவே கடந்த தேர்தல் நிறுத்தியதிலே தேர்தல் ஆணையத்திற்கு நல்ல மதிப்பு இருந்தது. ஆனால் மீண்டும் இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கிறதா, அது நாணயமா நாணயமற்ற ஆணையமா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவுக்கு எழுந்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கும் வேட்பாளர்கள் விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக மாறுவதற்கும் இந்த ஆர்கே நகர் வலிவித்துவிடும். இது வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தவறான முன்னோரங்களை வலிவித்துவிடும். எனவே இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நிறுத்த வேண்டும் என்பதை காட்டிலும் இந்த தேர்தல் அறிவித்ததே தவறு என்பதே என்னுடைய நிலைப்பாடு ஆகும். எனவே அந்த அறிவித்ததே தவறு என்று வருகின்ற பொழுது 100 வேட்பாளர்களில் 77 வேட்பாளர்களுடைய நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒருவரை மட்டும் தூக்கி கொண்டு ஊடகங்கள் இந்த ஆடுவிலிருந்தே எந்த அளவுக்கு இந்த தமிழக ஊடகங்கள் திரைப்படுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. ஒட்டுமொத்தத்தில் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது நியாயமற்ற செயல்.